எல்லாருக்கும் வணக்கம். நான் பாக்யாஷோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இப்போது வர்ற செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தியில் என்ன ஸ்பெஷல், என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படி விநாயகர் கூட உங்களோட கனெக்ஷன்ஸை ஏற்படுத்தலாம், எப்படி ஒரு வேண்டுதல் வைக்கலாம், என்ன மாதிரி மெடிடேஷன் பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணுனா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், இந்த விநாயகர் சதுர்த்தியை நம்ம எந்த முறையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இப்போ விநாயகர் சதுர்த்தி வந்து நான் வந்து மும்பையில் இருக்கேன். மும்பையிலெல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி பயங்கர கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரீட் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு இது மாதிரி ஹட் மாதிரி போட்டு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு ஒவ்வொரு வருஷமும் அந்த 10 டேஸ்க்கு ஒரு ஹட் மாதிரி போட்டு அந்த ஸ்ட்ரீட் மக்கள் எல்லாருமே வந்து அங்கே ஒரு அழகாக பெரிய விநாயகர், ரொம்ப பெருசாக ரொம்ப ஹைட்டாக பெரிய விநாயகர் செஞ்சு அந்த 10 டேஸ்க்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி, அதாவது அந்த 10 டேஸ்க்கும் நைட்டு வந்து நல்ல ஜாலியாக மோளம் கொட்டிட்டு நல்ல டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு பஜனை எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதாவது சந்தோஷமாக இருப்பாங்க, அப்படி அந்த சீரியஸ்னஸ் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ அந்த விநாயகர் சதுர்த்தியை அவ்வளோ சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி நம்ம ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அந்த ஸ்டோரி கேட்டால் உங்களுக்கு வந்து ஓகே நம்ம எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோன்றது தெரிஞ்சிடும். என்ன ஸ்டோரினா, அப்போ வந்து சிவனும் பார்வதியும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு முன்னாடி விநாயகர் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. அப்போ டான்ஸ் ஆடுறதுக்கு மத்தளம் கொட்டிகிட்டு இருந்திருக்காரு எலி. அப்போ அந்த எலி மத்தளம் கொட்டிட்டு விநாயகர் வந்து ஜாலியாக சந்தோஷமாக டான்ஸ் ஆடிட்டு இருந்திருக்காரு. அப்போ வந்து எல்லோரும் சிவன் பார்வதி எல்லாம் வந்து அவங்க விநாயகர் அழகாக பண்ணுறாருன்னு பார்த்து ரசிச்சிட்ருக்காங்க. அப்போ வந்து மூன் இருக்குல்ல, சந்திரன் வந்து பார்த்து ஏளனமாக சிரிச்சிருக்கிறார். ஏன்னா சந்திரனுக்கு வந்து எப்போவுமே ஒரு எண்ணம் இருக்குது, அவர் ரொம்ப அழகு, அந்த அழகில் வந்து ஒரு கர்வமாக இருக்கிறது, அடுத்தவங்களை மதிக்காமல் இருக்கிறது, அந்த அழகுனால நான் தான் மட்டும்தான் அழகு அந்த மாதிரி ஒரு இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்து விநாயகரை ஏளனமாக சிரிச்சிருக்காரு. அவர் சிரித்ததுக்கப்புறம் விநாயகர் வந்து எலியார்கிட்ட வந்து நீங்கள் இல்லை ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அவர் டான்ஸ் ஆடுறதை ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ வந்து சிவன் கேட்டிருக்காரு, ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட, நீ எவ்வளோ அழகாக டான்ஸ் பண்ணிட்டு இருந்தா, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ அதுக்கு வந்து சொல்லியிருக்காரு, இவர் ரொம்ப என்னை ஏளனமாக பார்த்து சிரித்தார், அதனால வந்து நான் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து ஒரு மூனுக்கு வந்து சந்திரனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இந்த விஷயம் இப்போ நடக்குது. என்னாச்சுன்னா இப்போ வளர்ப்பிறையில் 4th டே அமாவாசை முடிஞ்சு 4வது நாள் தான் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தி எவ்ரி வருஷம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ இந்த இன்சிடெண்ட் நடந்ததும் அமாவாசை முடிஞ்சு 4வது நாளில். ஸோ 4வது நாளில் இந்த மாதிரி நடந்தவுடனே இது என்ன வந்து ஒரு சாபம் மாதிரி சந்திரனுக்கு ஆயிடுச்சுன்னா, இந்த 4ஆம் பிறை அந்த 4வது நாள் அன்னைக்கு, அதாவது அமாவாசையிலேருந்து 4th டே கரெக்டாக, அந்த 4th டேயில் லைட்டாக வந்து மூன் தெரியும். ஸோ அந்த மூன் வந்து 4வது நாள் பார்க்குறவங்களுக்கு அந்த டே நல்லா இருக்காது, உன்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ இந்த அன்னைக்கு என்னை வந்து நீ இப்படி வந்து பண்ணல, ஸோ இந்த அன்னைக்கு உன்னை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கவே கூடாது, ஏன் உன்னை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுற அளவுக்கு நல்லது நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மூனுக்கும் சிவன் வந்து கேட்டிருக்காரு, சரி ஓகே உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ விநாயகருக்கு என்னன்னா அந்த அன்னைக்கு அவரை யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து எல்லா பிளெஸிங்ஸும் கிடைக்கும், எல்லா ஹாப்பினஸும் கிடைக்கும், அவரை வந்து அன்றைக்கி பார்த்தாலே ரொம்ப அதிர்ஷ்டம், இந்த மாதிரி வந்து அவருக்கு வந்து வரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த அமாவாசை எடுத்து 4வது நாளில் நம்ம விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வந்து பார்வதி, அவங்க அம்மா பார்வதி கூட மேலே பூலோகத்திலேருந்து இங்கே வர்றாரு, நம்மளை பார்க்குறதுக்கு வராரு, நம்மளை விசிட் பண்ண வராரு. ஸோ அவர் விசிட் பண்ண வர்றப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து வரவேற்கிறோம். அந்த வரவேற்பு தான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுறோம்.
ஸோ அவர் வரவேற்கிறப்போ இப்போ என்னெல்லாம் பண்ணுவாங்க நார்மலி அப்படின்னா, மண் ஏர்த் எனர்ஜிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மண் களிமண்ணினால் செஞ்ச விநாயகர் செஞ்சுட்டு அது செஞ்சோடனே 3 days ஆகும், அது நல்லா செட் ஆகிட்டு நல்லா ஃபுல்லாக பூஜை அலங்காரம் நல்லா ஹாப்பியாக கொண்டாடிட்டு கணபதி பாப்பா மோரியான்ட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். அந்த இடத்துக்கு நம்ம போனோம்னாலே ரொம்ப சந்தோஷமாக நம்மளை ஒரு சாதாரணமான ஒரு எனர்ஜியில் அங்கே போய் நின்னோனாலே அவங்கெல்லாம் பண்ணுறதை பார்த்தா நமக்கும் அவ்வளோ பூஸ்டிங்காக இருக்கும். அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம ஒன்றுமே பண்ணலைனாலும் அங்கே போயிட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம எடுத்துகிட்டு வருவோம். அந்த அளவுக்கு ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 3 நாள் கழிச்சுட்டு சிலர் வந்து 3 days, சிலர் வந்து 5 days, 9 days இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கு வச்சுருப்பாங்க. ஸோ அது முடிச்சுட்டு போய் கடலில் வந்து அந்த விநாயகரை விட்டு, அதாவது வழி அனுப்புகிறாங்க, ரிசீவ் பண்ணுறது, ரிசீவ் பண்ணி இங்கே கோலாகலமாக அவரை வச்சு நல்லா மோதக்கு என்ன சொல்லுவோம், கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு, கொழுக்கட்டை இங்கே மோதக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதே மாதிரி நம்ம ஊரில் கொழுக்கட்டை இந்த ஒரு ஷேப்பில் இருக்கும், இங்கே வந்து குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் செஞ்சு நல்லா ஹாப்பியாக விநாயகரை வந்து சந்தோஷமாக, அதாவது நம்ம வேண்டுதல் எப்படி இருக்கணும் அவர்கிட்ட இந்த அன்னைக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தா, அழுது வேண்டக்கூடாது. எனக்கு ஒன்றுமே கிடைக்கல, எனக்கு ஏன் நடக்கலை அப்படின்ட்டு வந்து அழுது வேண்டக்கூடாது. விநாயகர்கிட்ட வந்து சந்தோஷமாக வேண்டணும், எனக்கு இதெல்லாம் கொடுங்க, நான் ஜாலியாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணும், எல்லாம் நிம்மதியாக இருக்கணும், என்னை சுற்றி இருக்கவங்களும் நல்லா, நானும் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கவங்களும் நல்லா இருக்கணும். அந்த மாதிரி விநாயகரை வந்து வேண்டுறப்போ நமக்கு எல்லாம் ப்ராஸ்பாரிட்டி கிடைக்குது. இப்போ நார்மலாக பாருங்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி வேணும், ஒரு சக்தி வேணும், ஒரு தைரியம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயரை வேண்டலாம். இப்போ ஆஞ்சநேயர் வேண்டுறப்போ உங்களுக்கு எல்லாம் வந்து அந்த சக்தி எல்லாம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கல்வி, கல்வியை பற்றி எஜுகேஷன் ரிலேட்டடாக எதாக இருந்தாலும் சரி, அதை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கணும், ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணுறீங்க, டீச்சிங் ப்ரொஃபஷன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நம்ம சரஸ்வதி வேண்டுறோம். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ ப்ராஸ்பரிட்டிக்கு வந்து லக்ஷ்மி தேவி வேண்டது எதுக்காக, நம்மளோட பணவரவு நல்லா எப்போவுமே வந்து வீட்டில் வந்து செழிப்பாக இருக்கணும், பணவரவு எப்பவும் நல்லா இருக்கணும், அதுக்கெல்லாம் வந்து மகாலட்சுமி, லக்ஷ்மி தேவி, அஷ்டலக்ஷ்மி இவங்களெல்லாம் வேண்டும். அது மாதிரி விநாயகரை வேண்டுனா நல்ல ஒரு லக் கிடைக்கும், நல்ல ஒரு வீட்டில் வந்து ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை, நமக்கு வந்து வேண்டுதல் எல்லாம் நம்ம நிறைவேற்றுறது தான் வந்து விநாயகர். அதனால தான் வந்து அவர் எப்போவுமே ஃபஸ்ட்டாக எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போகிறப்ப எடுத்தோடனே விநாயகர் இருப்பார். அவர்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு தான் நம்ம உள்ளாரையே போவோம். ஸோ விநாயகருக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷல் இருக்குது. இந்த டேயில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ விநாயகருக்கு அவரை நினச்சிக்கோங்க. இந்த அன்னைக்கு நான் பர்டிகுலராக சொல்கிறேன், என்ன சொல்கிறது, பர்டிகுலராக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்மளோட மூலாதார் சக்ரா, ரூட் சக்ரா, இந்த ரூட் சக்ரா மெடிடேஷன் பண்ணணும். விநாயகருக்கும் ரூட் சக்ரா மெடிடேஷனுக்கும் வந்து அவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து ரூட் சக்ரா வந்து எதுக்காக வந்து சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒவ்வொரு சக்ரா நம்ம பாடியில் வந்து 7 சக்ராஸ் இருக்குது. இது வந்து டோட்டலாக வேறு பாட்டு, இதை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. அந்த 7 சக்ராஸில் பர்டிகுலராக ரூட் சக்ரா வந்து கலர் வந்து ரெட் கலர், சிகப்பு கலர். ரூட் சக்ராவோட மெடிடேஷன் மந்திரம் வந்து லம், LAMM, லம். இந்த மெடிடேஷன், இந்த ரூட் சக்ராவோட மெடிடேஷனை வந்து நம்ம பண்ணுறப்போ நமக்கு இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மெயினாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு எனர்ஜியை வந்து நீங்கள் சென்ஸ் பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. மார்னிங்காக இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, எனி டைம் அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நான் சொல்கிறேன். ஸோ எனி டைம் நீங்கள் உட்காந்துட்டு உங்கள் ரெண்டு கையும் அப்படி வச்சுக்கோங்க, கீழே உங்கள் கால் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு உங்களோட ரூட் சக்ராவில் மூலாதார் சக்ரா, இதான் பேஸ் சக்ரான்னு சொல்லுவோம். ஸோ இந்த சக்ராவில் ரெட் கலர், இது வந்து மூலாதார் சக்ராவோட கலர், ரெட் கலர். ரெட் கலரில் ஒரு பெரிய ஃபுட்பால் சைஸில், ஒரு இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, ஒரு ஃபுட்பால் சைஸில் பெரிய ரெட் கலரில் உங்களோட மூலாதார் சக்ராவில் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்க மாதிரி இமேஜினேஷன் பண்ணுங்கள். இமேஜினேஷன் பண்ணிட்டு லம், LAMM, லம்ன்ற வேர்டை ஓம் எப்படி உச்சரிப்பீங்களோ அதே மாதிரி, ஓம் வந்து க்ரௌன் சக்ராக்கு, அதே மாதிரி லம்ன்ற வேர்டை நீங்கள் அப்படியே சொல்லிகிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷமே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். அப்படியே அந்த ரூட் சக்ராவில் ரெட் கலரில் ஒரு பால் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிறத வந்து சென்ஸ் பண்ணுறீங்க. ஐஸ் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணணும், கை அப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு லம் லம் இப்படி லம் லம் லம்
இப்படி இல்லாமனு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சக்கரம் வந்து நல்லா எனர்ஜைஸ் ஆகும். இது யூனிவர்சலாக ஒவ்வொரு சக்கராக்கும் இதுதான் மந்த்ரா. ஸோ ரூட் சக்கராவோட மந்த்ரா வந்து லம். இந்த சக்கராவை பேலன்ஸ் பண்ணுறப்போ நம்ம எமோஷனல் பேலன்சஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட் ஆகும். இந்த சக்கரா பேசிக்காக ரூட் சக்கரா வந்து எது எதுக்கெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா செக்ஷுவல் ரிலேட்டட் திங்ஸு, அப்புறம் ஏதாவது அந்த அந்த பார்ட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, அப்புறம் பிளட் ரிலேட்டடான ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நர்வஸ் ரிலேட்டடான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நர்வ்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அந்த ரூட் சக்கரா தான் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இப்போ விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மெயினாக ரூட் சக்கராவை பேலன்ஸ் பண்ணுறப்போ நமக்கு நிறைய விஷயங்கள் லைஃப்பில் பேலன்ஸ் ஆகும். அதாவது ஒரு ஸ்டெப், ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த தடங்கல்களை வந்து போக்கும் ரூட் சக்கரா. ஸோ இதை ரூட் சக்கரா நீங்கள் மெடிடே நீங்கள் டெய்லியுமே பண்ணலாம். இது வந்து இன்றைக்கி மட்டும்தான் பண்ணல, டெய்லியும் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லது. சப்போஸ் டெய்லியும் பண்ண முடியலை அப்படின்னா கூட நீங்கள் 3 days once, 4 days once அட்லீஸ்ட் இந்த ஒரு ரெகுலராக இந்த ஒரு டைம்லையாவது நீங்கள் இந்த மெடிடேஷன் பண்ணுங்கள். பட் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பாக லம் மெடிடேஷன் பண்ணுங்கள். இது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் 10 நிமிஷம் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களோட எனர்ஜி லெவல், உங்களோட மென்டலியும் சரி ஃபிசிக்கலியும் சரி, நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இந்த மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் இருக்கிறதுக்கும் நல்ல சேஞ்சஸ் இருக்கும், நல்ல கனெக்ஷன்ஸ் ஏற்படும். நமக்கு வந்து எப்போவுமே வந்து எங்கேருந்து வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னே தெரியாது. ஏதோ எதேச்சையாக இந்த வீடியோ பார்க்க போய் இந்த விஷயத்தை பண்ணி உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டு இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே நடக்கும். கடவுள் என்ன டைரெக்டாக உங்கள் முன்னாடி உட்காந்து இதை பண்ணு இதை பண்ணால் சரியாகணுமா சொல்லுவார். ஏதோ ஒரு மூலியமாக இப்படி ஃபோன் மூலியமாக, இன்ஸ்டாகிராம் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக இந்த மாதிரி தான் நமக்கு ஏதாவது ஒரு லிங்கை கொடுப்பாரு. நம்ம தான் அதை கேட்ச் பண்ணிட்டு வரணும். ஏன்னா இது ஒரு மாடர்ன் வேர்ல்டு, வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விநாயகரே நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவரே நினச்சிட்டு அந்த மெடிடேஷன் நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தான் விநாயகர் சொல்கிறேன், வேற முருகராக இருந்தாலும் சரி ஆஞ்சநேயராக இருந்தாலும் சரி நினச்சிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் அப்படியே அந்த விநாயகர் கண்ணுக்கு தெரிவார். இப்போ விநாயகர் அவரோட மெடிடேஷன் அப்படியே நினச்சிட்டு இருக்கீங்கன்னா ஒரு டாக்ஸியில் போகிறீங்க, டாக்ஸிக்கு முன்னாடி விநாயகரோட படம் வச்சுருப்பாங்க, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க அவங்க வீட்டில் விநாயகரை பயங்கரமாக கும்பிடுவாங்க, எங்கேயாவது நீங்கள் ஒரு கடைக்கு ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அந்த இடத்துல விநாயகர் படம், அதாவது நம்ம கண்ணுக்கு அது மட்டுமே படும். ஏன்னா அவரோட பிளெஸ்ஸிங் நமக்கு அப்படியே காட்டி கொடுப்பாங்க. நீங்கள் என்ன கேட்டுகிட்டே இருக்கீங்களோ யூனிவர்ஸ் நம்மளை காட்டி கொடுத்துட்டே இருக்கும். இது வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ண முடியுங்களா நீங்கள் வந்து நினச்சி பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் விநாயகர் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் நினச்சி பாருங்கள். அந்த விஷயத்துக்கு உண்டான நாலேஜ் கெயின் பண்ணுறது, அந்த விஷயத்தை போய் எப்படி ரீச் பண்ணுறது, அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அந்த விஷயம் வந்து கண்ணில் காட்டி கொடுத்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் தான் எப்போவுமே ஏற்படும். முன்னாடி ஏற்பட்டது இப்படி தான், ஒரு 4 years பிஃபோர்லாம் எனக்கு இதே மாதிரி தான். இப்போ விநாயகர் எங்கே திரும்பினாலும் விநாயகராக இருக்கார். அப்படியே ஒரு பக்கத்து வீட்டுக்கு சாந்த வேலை பார்க்கல, இப்படி திரும்பி பார்த்தா அங்கே விநாயகர் படம் முன்னாடியே இருக்கும். எப்போ எங்கே பார்த்தாலும் விநாயகர். எனக்கு என்னப்பா சொல்ல வரீங்க, விநாயகர் சீக்கிரமாக சொல்லுங்கன்ற மாதிரி இருந்தது. அப்படி ஒரு கனெக்ஷனை அதுக்கப்புறம் தான் வந்து ஸோ விநாயகர் மெடிடேஷன், விநாயகர் எப்படி ரீச் பண்ணுறது, விநாயகரோட வேண்டுதல் என்ன, எப்படியெல்லாம் அவருக்கு மந்திரம் சொல்லி அவரை இன்வைட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நமக்கு ஒவ்வொருத்தவங்களோட லைஃப்லையுமே ஏற்படும். அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு விஷயத்தை நினச்சோம் அப்படின்னா அதை போய் பிடிக்கிறதுக்கு அவ்வளோ சேஞ்சஸ் வந்து நம்மளோட லைஃப் வந்து கூட்டிகிட்டு போகும். ஸோ இதுதான் விநாயகர் சதுர்த்தியோட ஸ்பெஷல். நீங்கள் விநாயகரை வந்து வேண்டுங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள். சிம்பிளாக வீட்டில் ஒரு விநாயகரை வச்சுட்டு நீங்கள் மாலை ஒரு 5 fruits வச்சுக்கோங்க, 5 seasonal fruits என்ன கிடைக்குதோ 5 fruits வச்சுக்கோங்க, கொழுக்கட்டை செய்யுங்க. இந்த மாதிரி ஹாப்பியாக எந்த ஒரு சோகமும் இல்லாமல் ஹாப்பியாக அவர் சந்தோஷமாக இந்த வேண்டுதல் வைங்க, ஹாப்பியாக பண்ணுங்கள். ஒரு வேலையாக நினச்சி பண்ணாமல் ஒரு ஹாப்பியாக பண்ணுறப்போ அதோடய வேண்டுதல் வந்து நமக்கு கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ எல்லாரும் விநாயகர் சதுர்த்தி அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. தேங்க்யூ.